வணக்கம், வெல்கம் டு அலிசாட்டை அரங்கம். எதிர்கடவுள்களின் கதை இந்த சீரீஸில் முதல்ல மகாபலி பற்றி பார்த்தோம், அடுத்து சுவாமி ஐயப்பனை பற்றி பார்த்தோம். இந்த பகுதியில் வந்துட்டு ராவணன் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா சாதாரணமாக வாசிக்கிற இந்த புத்தகத்தை வந்துட்டு ஒரு இடத்துல ராவணனுக்கு வந்துட்டு சீதை வந்து இந்த உறவு முறை அப்படிங்கிற ஒரு வாசகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த புத்தகத்தை சீரியஸாக படிக்க ஆரம்பித்தேன். பென்சில் எடுத்து வரி வரியாக கோடு போட்டுக்கிட்டு ரொம்ப உத்து கவனித்து ஒவ்வொரு வார்த்தையும் கூகுள் பண்ணி அப்புறம் ரொம்ப சிரமப்பட்டு படிக்க வேண்டியதாக போச்சு. ஏன்னா போட்டிருக்க எல்லாமே வந்துட்டு ஒரு வித்தியாசமான கருத்துக்கள், அதே நேரம் தவறாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக ரொம்ப டைம் எடுத்து படித்த புத்தகம் இது. இந்த வாசகத்தை படிக்கும் போது நான் முடிவு பண்ணேன் இதை பற்றி சொல்லுவோம், ஏன்னா இவ்வளோ ஆச்சரியமான தகவல் இருக்குது, கண்டிப்பாக அதை வந்து எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ ராவனுடைய புராண கதையும் அதுக்கு மாறுபட்ட பல்வேறு வடிவ கதைகளையும் பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக வீடியோ பார்த்து முடித்ததும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சேனல் கண்டிப்பாக ஒரு ரீச் தேவை. ஸோ மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ வந்துட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஆ புராணத்தின்படி ராவனுடைய கதை பார்த்தோன்னா, ராமரும் லட்சுமணன் சீதை மூணு பேரும் காட்டுக்கு போகிறாங்க. அப்போ வந்துட்டு ராவன் வந்து சீதையை கடத்திட்டு போகிறாரு. ஸோ வந்து அதன் அடிப்படையில் வந்துட்டு ராவனுக்கும் ராமனுக்கும் வந்துட்டு அதாவது ராவணனுக்கும் ராமனுக்கும் வந்து சண்டை நடக்குது. அதோட முடிவில் வந்து ராவணன் கொல்ல போகிறாரு. இது சாதாரண புராணத்தின் அடிப்படையிலான கதை. ஆனால் பார்த்தோன்னா இதுக்கு மாறுபட்ட பல்வேறு வடிவ கதைகள் இருக்குது. ஏன்னா இந்த கதையின் அடிப்படையில் வந்துட்டு ராவணன் வந்து ஒரு பெண் மோகம் கொண்டவனாக தான் சொல்ல போகிறாரு. ஒரு பெண் மேலே மோகப்பட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதை வந்து ஏற்றுக்கள் நிறையா பேர் ஏற்றுக்கள். அதாவது நம்ம வந்து தமிழ்நாட்டில் எப்போதுமே ராவணனை புகழ்ந்து சொல்கிறோம். ஆனால் இந்த புத்தகம் ஒரு ஆச்சரியமானது என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வந்துட்டு ராவணன் வந்து மக்கள் கும்பிடுறாங்க, அவரை வந்து தலைவனாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு ஆதிவாசி பழங்குடி சமூகத்தில் பார்த்தோன்னா ராவணன் தான் ஹீரோ. அவங்க வந்து ராமனை ஏற்றுக்கல, ராவணனை தான் ஏற்றுக்கிறாங்க. ராவணனை தான் தங்களோட ஹீரோவாகவும் தங்களுடைய தலைவனாகவும் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு தகவல் அந்த புத்தகம் சொல்லுது. ஸோ இப்படி இந்தியா முழுவதும் வந்து ராவணன் பரவி இருக்கார். அதில் ஒரு இடத்துல பார்த்தோன்னா ராவனுடைய கல்யாணம் எங்கே நடந்துச்சு அப்படின்றதுக்கு வந்து ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அதாவது ஜோத்பூரில் உள்ள மாண்டோர் அப்படிங்கிற இடத்துல உள்ள ஒரு கோயிலில் தான், சிவன் கோயிலில் தான் வந்துட்டு ராவனுடைய திருமணமே நடந்துச்சு. உலகத்தில் உள்ள வந்துட்டு ஒரு ஐந்து அழகிய பெண்களில் ஒருத்தி வந்து மண்டோதரி, அவளை தான் வந்து ராவணன் திருமணம் செய்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு உள்ள மாண்டோர் அந்த ஊரை சேர்ந்தவங்கன்றதுனால கூட அந்த மண்டோதரிங்கிற பேர் வந்துருக்கலாம். ஸோ அவளை தான் வந்துட்டு ராவணன் திருமணம் செய்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ராவணன் வந்துட்டு ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னு இந்த புத்தகத்தில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வாசகம் வந்துட்டு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணால் கூட கிடைக்கும், அதாவது ராவணன் போட்டாலே அவர் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னு. ஸோ இதுபடி என்ன சொல்கிறாங்கன்னா, ராவணன் வந்துட்டு சிவதாண்டவ சோஸ்திரம் அப்படின்னு ஒரு சிவனை புகழ்ந்து ஒரு பாடலே பாடியிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராவன் வந்துட்டு தன்னுடைய மனைவியை மகிழ்விக்கிறதுக்காக அவ கூட வந்து நேரத்தை செலவிடுறதுக்காக உருவாக்கின விளையாட்டு தான் இந்த பகடை ஆட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராவன் வந்துட்டு சித்த மருத்துவத்தினையும் தேர்ச்சி பெற்றிருந்தார், பாதரசத்தை வந்து கையாளுறதுக்கெல்லாம் அவருக்கு திறமை இருந்துச்சு அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ராவணன் வந்துட்டு சிவனை நோக்கி தவம் இருக்கும்போது தன்னுடைய கை நரம்பலை ஒன்று அறுத்து அதுலேருந்து வந்து இசையமைச்சிருக்கார். ஸோ அதோட இன்னொரு வேறுபட்ட வடிவம் தான் வந்துட்டு ஒரு மூங்கில் குச்சியில் வந்து ஒரு பக்கம் சிரட்டை அதாவது கொட்டாங்குச்சி வச்சு ஒரே ஒரு நரம்பு மட்டும் பொருத்தப்பட்ட ஒரு வீணை இருக்குது. அதோட பேர் பார்த்தோன்னா ராவணஹஸ்த வீணை. ஸோ அதை உருவாக்குனது ராவணன் தான். ஸோ இப்படி வந்து ராவனுக்கு வந்து ஒரு பன்முக பண்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிலாம் ஒரு பன்முக திறமை உள்ள ராவணனை வந்துட்டு ஒரு சாதாரண பெண் முகம் கொண்டவனா அந்த பெண் மேலே காதல் வயப்பட்டு தான் சீதையை கடத்தினார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால தான் வந்துட்டு திராவிட அமைப்புகள் வந்துட்டு பெரும்பான்மையாக வந்துட்டு ராமாயணத்தை எதிர்க்குது. அதோட ஒரு பகுதியாக தான் வந்து பெரியார் ஒரு சமயத்தில் வந்து ராமாயணத்தை வந்து எரிக்கணும் அப்படின்னு சொன்னது அப்படின்னு இந்த தமிழ்நாட்டு கதையில் கூட வருஷத்தோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் ஒரு பேராகிராஃப்லாம் வருது. ஸோ அதன் அடிப்படையில் சொல்கிறாங்க வந்துட்டு இந்த திராவிட அமைப்புகள் எப்போதுமே வந்து புராணங்களுக்கு எதிரான எதிர்புராணங்களை எழுதுச்சு. அதோட ஒரு வடிவமாக தான் வந்துட்டு இந்த ராவணா த கிரேட் கிங் ஆஃப் லங்கா அப்படிங்கிற ஒரு புத்தகம், அதே மாதிரி வந்து புலவர் குழந்தை எழுதின ராவண காவியம் அப்படிங்கிற புத்தகங்கள்லாம் உருவானுச்சு. இது பார்த்தோன்னா அன்னைக்கு ஆட்சி காலத்தில் வந்து இந்த புத்தகங்களுக்கு தடை இருந்துச்சு. பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியில் 1971 தான் இந்த புத்தகங்கள் மேலே இந்த தடையை வந்து நீக்கினாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு பாவேந்தர் பாரதிதாசன் வந்துட்டு இரணியன் நாடகத்தையுமே எழுதினார். அது பார்த்திங்கன்னா இரணியன் நாடகம் எதை குறித்து அப்படின்னா இரணியகசிபு, அதாவது விஷ்ணுவோட நான்காவது அவதாரமான நரசிம்ம அவதாரத்தை வந்து விஷ்ணு வந்துட்டு யாரை வதைக்கிறார்னா இரண்யகசிபு. ஸோ அந்த இரண்யகசிபுவை மையமாக வச்சு எழுதின நாடகம் தான் ஒரு இரணியன் நாடகம் அப்படின்னு இந்த ராவணனை குறித்த திராவிட சாயல் கதைகளையும் சொல்கிறாங்க இந்த புத்தகத்தில். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள பைஜ்நாத் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த வந்து மக்கள் வந்துட்டு தசரா பண்டிகையின் போது
ராம்லீலாவை வந்து கொண்டாடுறதில்லை, அவங்க ராவணன் உருவமை வந்து எரிக்கிறதெல்லாம் விரும்பலை அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. எதனால அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பைஜ்நாத் பகுதியில் உள்ள சிவன் கோயில் வந்து ராவணனால் கட்டப்பட்டது, அதனால் வந்து அந்த பகுதி மக்கள் வந்துட்டு இந்த தசரா பண்டிகை வந்து கொண்டாடுறதில்லை அப்படின்னு. ஏன்னா தசரா பண்டிகையோட நார்த் இந்தியன் வெர்ஷனில் பார்த்தோன்னா அது ராம்லீலா, அங்கே வந்துட்டு ராவணோட உருவபொம்மையை வந்து எப்போதுமே எரிப்பாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு பழங்குடி ஆதிவாசி சமூகத்தில் வந்து எதிர்ப்பு தான் இருக்குது அப்படின்னு இந்த புத்தகம் முழுக்கவே பதிவு செஞ்சுருக்காங்க. இதில் பார்த்தோன்னா கோண்டு மக்கள் வந்துட்டு இந்த ராவணனை மிக முக்கியமான நபராக வந்து வணங்குறாங்க, தங்களுடைய தலைவனா. அவங்களுடைய நம்பிக்கையின்படி வந்துட்டு அவங்களுடைய 10வது குரு வேத குரு அவர் தான் வந்துட்டு ராவணன். ஸோ வந்துட்டு இறைவன் பிரம்மாவால் தங்களை காக்க படைக்கப்பட்டவர் தான் ராவணன் அப்படின்னு கோண்டு மக்கள் நம்புகிறாங்க அப்படிங்கிற தகவலை பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த கோண்டு மக்கள் பார்த்தோன்னா இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு பழங்குடி சமூகம், கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் வந்து இந்த கோண்டு மொழி பேசுகிறவங்க இந்தியாவில் வாழ்றாங்க. அது இந்த கோண்டுங்கிறத ஆங்கிலத்தை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா 2 பேர் இருக்குது, அதாவது KHONDI கோன், அவங்களும் ஒரு ஆதிவாசி பழங்குடி சமூகம் தான். ஆனால் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறது அவங்க கிடையாது. ஏன்னா அந்த KHONDI கோண்டு அவங்க வந்துட்டு ஒடிசா பகுதியை சேர்ந்தவங்க. இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கப்பட்ட கோண்டு அதாவது GONDI கோண்டி அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த கோண்டு மக்கள் பரவிருக்கிறது பார்த்தோன்னா மத்திய இந்தியா. ஸோ இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வந்துட்டு ராவணன் தங்களோட தலைவராக வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ராம்லீலா போதும் ராவண பொம்மையை வந்து எரிக்கிறத வந்துட்டு இவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த கோண்டு மக்களோட கதை எப்படி பார்த்தோம்னா, இந்த லங்கான்ற பிரதேசமே வந்துட்டு இந்திய பெருங்கடலில் இல்லை, அதாவது கோண்டுகளின் பாஷையில் வந்து லங்கா அப்படிங்கிற வந்து மலைப்பகுதியை குறிக்கும். ஸோ அமர்கண்ட் மலைப்பகுதியில் இருந்த தங்களோட தலைவன் தான் வந்துட்டு ராவணன் அப்படின்னு அந்த ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு புவியியல் அமைப்பை மாற்றி அமைக்கிறான். ஏன்னா கோண்டுகளோட பாஷையில் லங்கானா மலைப்பகுதி. ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு எங்களுடைய தலைவர் தான் வந்துட்டு ராவணன் அப்படின்னு இந்த பழம்புடி மக்கள் சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு மோதிராம் கங்காலே அப்படிங்கிறவர் வந்துட்டு இந்த கோண்டு சமூகத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு போராளி. அவர் வந்துட்டு இந்த ராவண பொம்மை எரிக்கிறதெல்லாம் வந்து தவறு அப்படின்ட்டு நிறையா வாதிட்டுருக்காரு, நிறையா அதுக்கான எதிர்ப்பு போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. அதுக்கு அவர் சொல்கிற காரணம் வந்துட்டு துளசிதாஸ் ராமாயணப்படியோ வால்மீகி ராமாயணப்படியோ இந்த எரிப்பு சம்பிரதாயங்கள் வந்து இல்லை. பின்னாட்களில் வந்து 1833 நாக்பூரில் ஒரு கிரவுண்டில் தான் வந்துட்டு இந்த எரிப்பு சம்பிரதாயங்கள் தோன்றுச்சு. அதனால் வந்துட்டு இந்த எரிப்பு சடங்குகள் இருக்கக்கூடாது, இது எங்களுடைய நம்பிக்கைகளை வந்து காயப்படுத்துது அப்படின்னு நிறையா வாதிட்டுருக்காரு. இப்போ இந்த மோதிராம் கங்காலே பார்த்தோன்னா இவர் இந்த கோண்டு மக்களுக்காக பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. அவங்களுடைய மொழி வடிவம், அதாவது மொழிக்கு எழுத்து வடிவம் இவர் தான் அதுக்கு உருவாக்கியிருக்காரு. பட் இவரை பற்றி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா மோதிராம் கங்காலே அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா பேர் கிடைக்காது. என்ன காரணம், அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. இவர் இப்படி ராவணன் தான் எங்களோட தலைவர், அவளை வந்துட்டு இப்படி எரிக்கக்கூடாது அப்படின்லாம் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. கோண்டு மக்களுக்காக அவங்களோட முன்னேற்றத்துக்காக பல வகையில் போராடியிருக்காரு. ஆனால் என்னென்னா அவரை ஒரு டைம் வந்துட்டு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நீங்கள் ராவணன் ராவணன் ரொம்ப பேசுகிறீங்க, ஆனால் அவங்க பேர்லேயே ராம் இருக்காரு, மோதிராம் கங்காலேன்னு பேர் வச்சுட்டு நீங்கள் வந்து ராவணனை கொண்டாடிக்கிருக்கீங்க அப்படின்னு ஏதோ ஒரு கூட்டத்தில் யாரோ கேட்கவும் ஸோ அவர் தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டார். ஸோ நெட்டில் நீங்கள் அவரை பற்றி தேடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோதி ராவன் கங்காலே அப்படின்னு தான் தேடணும். ஸோ இந்த மோதி ராவன் கங்காலே வந்துட்டு கோண்டு மக்களுக்கு பல்வேறு சேவைகள் செஞ்சுருக்காரு, ப்ளஸ் ராவணனை வந்துட்டு எதிர்க்கிறது, அதாவது வந்துட்டு ராம்லீலா வந்து ராவணன் பொம்மையை எதிர்க்கிறது தவறு அப்படின்னு பார்த்துட்டுருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா சமண மரபுகளின் அடிப்படையில், சமண மரபுகளின் அடிப்படையில் பார்த்தோன்னா ராவணன் வந்துட்டு ஒரு கைதேர்ந்த ஒரு கல்விமான், மிக கற்றறிந்த ஒரு கல்விமான், பல்வேறு மாய ஆற்றல்கள் நிரம்பியவர், அதாவது சமண மத பிரதிகளின் அடிப்படையில். அதன் அடிப்படையில் உள்ள ராமாயணத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா விமலசூரி அப்படின்னு ஒரு சமண துறவி 5வது நூற்றாண்டில் எழுதின பத்மசரித்திரம் அப்படின்ற புத்தகத்தின் அடிப்படையெலாம் பார்த்தோன்னா ராவணன் வந்துட்டு சீதையை கடத்திட்டு போனதெல்லாம் வந்துட்டு ஒரு பெண் மோகத்தினால் கிடையாது, அது வந்து ஒரு ரிவெஞ்சு தான், அது சூர்பனகையோட மூக்கு அறுத்ததுக்காக ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் வந்துட்டு ராவணன் வந்துட்டு சீதையை கடத்திட்டு போனது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ராவணன் வந்து ஒரு மிகச்சிறந்த கல்விமான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த சமண பிரதிகளின்படி ராவனுடைய 10 தலைக்கு இன்னொரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி இந்த 10 தலைக்கு வந்துட்டு இன்னொரு விளக்கம், நார்மலான ஒரு விளக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். ஸோ வந்துட்டு அதனால தான் அந்த 10 தலைகளும் வந்துட்டு அவருடைய 10 சிறந்த பண்புகளை குறிக்கிது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த சமண பிரதியின் அடிப்படையில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராவனுடைய தாய் வந்து அவருக்கு வந்து 9 விலையுயர்ந்த கல்கள் பதிக்கப்பட்ட ஒரு ஆரத்தை வந்துட்டு கொடுத்தாங்க, அதாவது நெக்லஸ், 9 கல் பதிச்ச ஒரு நெக்லஸ் வந்து ராவணன் கொடுத்தாங்க. அதை ராவணன் அணிஞ்சிட்டு தான் எப்போதும் இருப்பார். ஸோ அவருடைய உருவம் வந்துட்டு, அதாவது அவருடைய தலை வந்துட்டு அந்த நெக்லஸ் வந்து பிரதிபலிக்கும். அது தலை ஒன்று இருக்குது, ஒரு தலை இருக்குது, 9 கற்கள், 1+9 10. ஸோ இந்த பிரதிபலிப்பு 9 பிரதிபலிப்புகளும் சேர்ந்தது தான் இந்த 10 தலை. ஸோ அதுதான் வந்துட்டு ராவணன் இன்னொரு பேருமே இருக்குது, தசநானா, அதான் ராவணன் தசநானா அப்படின்னு. ஸோ இந்த இதெல்லாம் வந்துட்டு சமண பிரதிகள் அடிப்படையில் சொல்கிறாங்க.
ஸோ இதில் வந்து அடுத்து ஒரு முக்கியமான பதி, இந்த ஒற்றை வாசகம் தான் அந்த புத்தகத்தை ரொம்ப ஈடுபாடாக படிக்க வச்சது. சில சமண பிரதிகளின் அடிப்படையில் அப்படின்னு இதில் வந்துட்டு எந்த புக் அப்படிங்கிற ரெஃபர் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில சமண பிரதிகளின் அடிப்படையில் அப்படிங்கிற வாசகத்தை மட்டும் மென்ஷன் பண்ணி சீதை வந்து ராவணனுக்கு மகள் அப்படிங்கிறார். ஸோ இதை கேட்கும்போது டோட்டல் ராமாயணமே தலைகிலாது. ஸோ இதை படிக்கும் போது தான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்னடா அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு புக் எடுத்து அப்படியே எடுத்து வரி வரியாக கோடு போட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கணும். பட் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலுமே ராவணன் சீதா ரிலேஷன்ஷிப்னு போட்டிங்கனாலே அடுத்த வாசகம் வந்துட்டு டாட்டர் அப்படின்னு வரும். ஸோ அந்த ராமாயின் ஜெயினிசம் அப்படின்ற ஒரு விக்கிபீடியா பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா எந்தெந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, அதில் என்ன ராவணனை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்ற எக்ஸ்ட்ரா தகவல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் பார்த்தா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராவணனுடைய மகள் தான் சீதை, அதாவது ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் பிறந்த மகள் தான் சீதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இந்த புத்தகம் ஃபுல்லாகவே நிறைய ஆச்சரியமான தகவல், அது நீங்கள் அவங்க மத நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்லப்போனால் இந்த புத்தகம் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கைக்கு எதிரான புத்தகம் கூட சொல்ல முடியாது, மத அமைப்புகளுக்கு எதிரான ஒரு புத்தகம் தான். வலதுசாரி அமைப்புகளுக்கும் அதை வச்சு அரசியல் செய்கிற அமைப்புகளுக்கும் அந்த அமைப்புகளுக்கு எதிரான புத்தகம் தான் சொல்லலாம். ஸோ பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள், பல்வேறு பழங்குடியின மக்கள்கிட்ட இருக்க தகவல், இதை பற்றிலாம் தான் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தில் வந்து நம்ம மூணு பேரை பற்றி தான் பார்த்தோம், என்னென்னா மகாபலி, அப்புறம் ஐயப்பன், சுவாமி ஐயப்பன், அதுக்கடுத்து இப்போ வந்து ராவணனை பற்றி பார்த்துருக்கோம். இது போக மகிஷாசுரன், நரகாசுரன், ஆதிசங்கரர், பொத்தன் தெய்வம், எழுத்தச்சன், கேரளாவும் பௌத்தமும், அப்புறம் வந்துட்டு அங்கே வந்து இன்னும் கேரளாவில் இன்னொரு ஃபேமஸான சம், ஏன்னா இந்த புத்தகம் வந்து கேரளா வச்சு தான் எழுதியிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு துரியோதனனுக்கு கோயில் வந்து கேரளாவில் இருக்குது, அதாவது துரியோதன் தான் மகாபாரதோட வில்லன் துரியோதனன், அந்த துரியோதனனுக்கான கோயில் வந்துட்டு கேரளாவில் இருக்குது. அதே மாதிரி குறும்பா தெய்வம், அதாவது இங்கே வந்து கண்ணகியை கும்பிடுவாங்க, அங்கே வந்துட்டு ஒரு அந்த வழிபாட்டு முறையே ரொம்ப வித்தியாசமானது. என்னென்னா இங்கே வந்துட்டு கெட்ட வார்த்தைகளால் வந்துட்டு கத்திக்கிட்டே ஓடுறது அங்கே ஒரு முக்கியமான வழிபாட்டு முறை, இதை வந்து வெளிச்சப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த குறும்பா தெய்வத்தோட கோயில், அதாவது கண்ணகி அம்மன் போட்டால் கூட கேரளாவில் உள்ள கண்ணகி அம்மன் கோயில் நெட்டில் போட்டால் கூட அவங்களுக்கு கிடைக்கும், அதை பற்றியுமே போட்டிருக்காங்க. அங்கே வந்து ஆபாசமான வார்த்தைகள் அல்லது கெட்ட வார்த்தைகளெல்லாம் வந்துட்டு திட்டிக்கிட்டே கோயிலை சுற்றி ஓடுறது தான் வந்துட்டு ஒரு வழிபாட்டு முறையே. இப்படி பல்வேறு வித்தியாசமான வழிபாட்டு முறைகள்லாம் கேரளா முழுசும் இருக்குது, அப்படின்னு பல ஆச்சரியமான தகவல் இந்த புத்தகத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா இந்த புத்தகத்தை படிக்க முயற்சி பண்ணுங்கள். அதாவது இந்த புத்தகம் கண்டிப்பாக ஒரு கடவுள் மறுப்பு புத்தகம் கிடையாது, கடவுள்லாம் இந்த புத்தகம் இல்லைன்னு எங்கேயுமே சொல்லலை. ஆனால் ஒரு மதன்ற ஸ்ட்ரக்சரை வச்சு அரசியல் பண்ணுறவங்கள மட்டும்தான் இந்த புத்தகம் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க, இதெல்லாம் தவறு, இப்படி தான் அவங்க வந்து ஒவ்வொரு வார்த்தையுமே மாற்றிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்துட்டு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கேன்னு சொன்னாலே தெரியல, என்னென்னா 2016 வந்துட்டு அமித்ஷா வந்து ஓணத்துக்கு வந்து எப்படி வாழ்த்து சொல்லியிருக்காருன்னா வாமன ஜெயந்தி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்து ஓணம் வந்து மகாபலியை கொண்டாடக்கூடிய ஒரு விழா, அது வந்து அப்படியே தலைகளாக மாற்றுறாங்க, ஒரு வார்த்தை மாற்றுறதன் மூலமாக தலைகளாக அந்த மரபை மாற்றுறாங்க அப்படிங்கிறலாம் அந்த புத்தகத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை அப்படியே இருக்கட்டும், பட் மதத்தை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் இது. ஸோ என்னால் வந்துட்டு அதை தாங்கிக்க முடியும், மதப்பட்டெல்லாம் கல்வி வச்சுன்னா வெறும் கடவுள் நம்பிக்கையோடு படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த புத்தகத்தை படிக்கலாம். ஸோ வாய்ப்பு கிடைச்சா அந்த புத்தகத்தை படிக்க முயற்சி பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு வீடியோவில் ஒரு புதிய புத்தகத்தோட தகவலை சந்திக்கிறேன், தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.